திருப்பாவை பாசுரம் ஒன்று. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச்சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறாந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம் பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச்சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறாந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம் பாவாய். இந்த திருப்பாவை முதல் பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 திருப்பதிகளில் 106 பூமியில் காணலாம். 108வது திருப்பதியான வைகுண்டத்தில்தான் நாராயணன் வசிக்கிறார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடலாம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராடக் கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் புகழ்ந்து பாடினால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்கிறாள். த மீனிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் திருப்பாவை கோஸ் லைக் திஸ். த ஃபர்ஸ்ட் போயம் சேஸ் த டைம் ஆஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் ஆஃப் மார்கழி. When Sri Andal sung this verse, it was probably a full moon day. Tingal means month and Madi means moon. Andal invites the young girls of the prosperous Ayarpadi and every one of us to symbolically bathe and join in the excellent and exemplary worship of Lord Narayana, who will bless us and give us the necessary help. In all the verses, the Lord is referred not just by the name, but by a number of lines of praise about His form, lineage, beauty, valor, kindness, and many virtues. And also anecdotes from his victories and other illustrious events. In this verse, the Lord is referred as small Krishna,
the son of Nandakopan, who is ever vigilant with a sharp spear to protect the baby Krishna, the lion cub-like son of the beautiful-eyed Yasoda, the Lord who is dark and whose face is radiant like the sun. Thank you. மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவம்பாவை பாடல் ஒன்று. ஆதியும் அந்தமும் இல்லாருட்பெரும் சோதியையாம் பாட கெட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீழிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எம் தோழி பரிசேலோர் எம் பாவாய் ஆதியும் அந்தமும் இல்லாருட்பெரும் சோதியையாம் பாட கெட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எம் தோழி பரிசேலோர் எம் பாவாய் திருவெம்பாவை முதற் பாடலின் விளக்கமாவது ஒளிபொருந்திய நீண்ட கண்களை உடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத காணுதற்கு அரிய பெருமையை உடைய ஒளியானவனை அந்த அண்ணாமலையானை பாடுவதைக் கேட்டும் உறங்குகின்றனையோ? உன் காது ஓசை புகாத வலிய காதோ? மகாதேவனுடைய நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடிய வாழ்த்துப் பாடல்களின் ஒலி சென்று தெருவின் கண் கேட்ட அளவிலேயே எங்கள் தோழி ஒருத்தி விம்மி விம்மி அழுது தன் உடம்பை மறந்து மலர் நிறைந்த படுக்கையின் மீதிருந்து புரண்டு விழுந்து இந்நிலத்தே ஒன்றுக்கும் ஆகாதவள் போல மூர்ச்சித்து கிடந்தாள். இது என்ன நிலைப்பார்? அவள் செயல் அவ்வாறிருக்க எங்கள் இன்னொரு தோழியாகிய நீயோ விழித்திழாதிருக்கிறாய். உன் தன்மை இந்நிலையோ அது என்ன? எமது கண்ணின் பாவை போன்றவளே, நாங்கள் சொல்லுவதை ஏற்பாயாக. உடனே எழுந்து வந்து எங்களுடன் சேர்ந்து கொள்வாயாக. அந்த மகாதேவனை குறித்து பாடுவாயாக. இவ்வாறு நகையாடி சில கூறிய பின் உறங்கிக் கிடந்தவள் எழுந்து வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள். The meaning of the first Thiruvambavai song goes like this. We sang of that glorious light which has no beginning and no end. O you, the girl who has broad and bright eyes, are you still asleep? Did you not hear the songs that we sang about the surrender to the holy anklet-wearing feet of our Mahadeva, our Lord? It is echoing in all directions of the street. One lady, hearing our song, sobbed and cried, and another fell from her flower-bedecked bed. Is this your state of devotion, my friend? Is this your nature? Tell us. Get up and come and join with us and sing about Lord Shiva. Thank you.